அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் சர்வே ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு வந்து ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு கேள்வி வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று போட்டிருந்தோம், இது பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டு. இலக்கணத்திலிருந்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ நேற்று அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நகரம் அதாவது பள்ளின நகரம் மற்றும் தன்னகரம் அப்படிங்கிற ரெண்டு நகரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரகரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்கு இல்லையா, லகர பொருள் வேறுபாடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம குயிக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல அழகு அப்படிங்கிறத பாருங்கள், இந்த பாருங்கள் அழகு அப்படின்னா காட்டுக்கோழி என்ற மீனிங்கில் வரக்கூடியது. இந்த அழகுக்கு பார்த்திங்க அப்படின்னா அளவை கூறு, நம்மளோட எஸ்ஐ அழகு என்ன அழகு, இப்போ நீளத்தின் எஸ்ஐ அழகு என்னது மீட்டர், காலத்தின் எஸ்ஐ அழகு வினாடின்னு சொல்கிறேன். அப்போ அந்த அழகை குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அளவை கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா அல் அப்படின்னா கூர்மை அல்லது காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அல் அப்படின்னா கூர்மை, கூர்மையானது, காது. இந்த அல்லுக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா இரவு. நாலங்காடி அல்லங்காடி கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நாலங்காடிங்கிறது பார்த்திங்கன்னா பகல் நேர கடை வீதி, அல்லங்காடிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இரவு நேர கடை வீதி. ஸோ அல்னா என்னது இரவு, இரவு நேர கடை வீதி தான் பார்த்திங்கன்னா அல்லங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த அலை அப்படின்னா குகை அல்லது கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் அலை அப்படின்னா கற்குகை, ஒரு ஆரம்ப வகுப்பில் ஒரு பாடத்தில் வரும் ஓகேவா. ஸோ அந்த அலைக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா குகை அல்லது கல்னு குறிக்கக்கூடியது. அடுத்து இந்த அலைக்கு பார்த்திங்க அப்படின்னா திரி, நம்ம விளக்கு போடுவோம் இல்லையா. ஸோ அந்த விளக்கு போடக்கூடிய திரி அல்லது நம்ம கடல் அலை, நார்மலாக வரக்கூடிய கடல் அலையை குறிக்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த அலைக்கான மீனிங்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இலை அப்படின்னா மெலிதல், அதாவது மெலிந்து போதல், இழைச்சிருக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ரொம்ப இழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா உடல் மெலிதல் அப்படிங்கிற மீனிங் குறிக்கக்கூடியது. இந்த இலைக்கு பார்த்திங்க அப்படின்னா மரத்தின் இலையை குறிக்கக்கூடியது. அடுத்து உலை அப்படின்னா மயிர், முடியை குறிக்கக்கூடியது. இந்த உலைக்கு பார்த்திங்கன்னா நீர் உலை, அதாவது சோறு பொங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுப்பில் உலைவைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த உலைக்கு மீனிங் என்னது, நீர் உலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து களம் அப்படின்னா போர்க்களத்தை குறிக்கக்கூடியது. இந்த களம் பார்த்திங்கன்னா கப்பல் களம் அப்படின்னா என்னது, கப்பலை குறிக்கக்கூடியது. அடுத்து கல் அப்படின்னா தேன் அல்லது பானம்னு சொல்லுவாங்க. கல் நம்ம தென்னங்கல் பனங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல் அப்படின்னா நம்ம தேன் குறிக்கக்கூடியது. அல்லது பார்த்திங்கன்னா பானம், ஒரு பானம் கல்லுங்கிறது ஒரு பானம், அதை குறிக்கக்கூடியது. இந்த கல்லுக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா பாறை அல்லது கல்வி, கற்பின்னு சொல்லுவாங்கல்ல கல் அப்படின்னா அந்த கல்வி, அப்போ என்னது பாறை அல்லது கல்வி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காளை அப்படின்னா எருது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எருது குறிக்கக்கூடியது. இந்த காலை அப்படின்னா ஒரு பொழுது, அப்படி தான் காலை மாலைன்னு வரக்கூடிய ஒரு பொழுது. அடுத்து குளவி அப்படின்னா ஒரு பூச்சி வகையை சார்ந்தது. இந்த குளவிக்கு மீனிங் பார்த்திங்கன்னா குளவுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. அடுத்து குளம் அப்படின்னா நீர்நிலை, அப்படி தான் நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம். குளம் அப்படின்னா என்னது, நீர்நிலையை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குளம் அப்படின்னா ஒரு இனம், அந்த குளத்தை சார்ந்தவன் அந்த குளத்தை சார்ந்தோம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இனத்தை குறிக்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கான மீனிங். அடுத்து கொல் அப்படின்னா கொலை, கொலை பண்ணணும், அதாவது கொன்று விடணும் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியது கொலை, கொல். அடுத்து இந்த கொல் பார்த்திங்க அப்படின்னா பெறுதல், வாங்கி கொல் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ பெறுதல் அப்படிங்கிற மீனிங்கில் குறிக்கக்கூடியது. அடுத்து கூலி அப்படின்னா பூதம், இந்த கூலிக்கு பார்த்திங்க அப்படின்னா சம்பளம், வேலைக்கான கூலியை கொடுக்க வேண்டும், அப்போ என்னது சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து தோல் அப்படின்னா ஒரு உறுப்பு, அப்படி நம்ம தோல்பட்டை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு குறிக்கக்கூடியது. இந்த தோல் அப்படின்னா என்னது, சர்மம், நம்ம மனித உடம்பிலேயே மிகப்பெரிய ஒரு உறுப்பான தோலை குறிக்கக்கூடியது இந்த தோல். அடுத்து பள்ளி அப்படின்னா பாடசாலை, இந்த பள்ளி பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஊர்வன விலங்கு. அடுத்து வாளி பார்த்திங்கன்னா நீர் இறைக்க பயன்படுவது, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டை குறிக்கக்கூடியது இந்த வாளி. இந்த வாளி பார்த்திங்க அப்படின்னா சுக்ரீவனின் தமையன் தான் யார், இந்த வாளி. அஜித் நடித்த படம் இருக்கலப்பா வாளி, அந்த வாளி வரக்கூடியது. அடுத்து வாள் அப்படின்னா கருவி குறிக்கக்கூடியது, அப்படி நான் கத்தி வகையை சார்ந்த ஒரு கருவி குறிக்கக்கூடியது. இந்த வாள் பார்த்திங்க அப்படின்னா விலங்கின் வாள், ஸோ குரங்குகள் இருக்குமே அந்த வாள் குறிக்கக்கூடியது. அடுத்து வேல் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியது. அடுத்து இந்த வேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா கருவியை குறிக்கக்கூடியது, முருகை கையில் இருக்கும் இல்லையா வேல், அந்த கருவியை குறிக்கக்கூடியது. அடுத்து வலி அப்படின்னா காற்று, இங்கே வலி அப்படின்னா வேதனை, நமக்கு உடம்புல காயம் ஏற்பட்ட வலிக்கக்கூடிய வலியை குறிக்கக்கூடியது இந்த வலி. அடுத்து விலை அப்படின்னா விளைச்சல், ஸோ வயக்கா வயலில் அடுத்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா விளையும் இல்லையா, அந்த விளைச்சல் குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த விலை. இந்த விலைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னது, ஒரு பொருளினுடைய மதிப்பை குறிக்கக்கூடியது என்னது, இந்த விலை. அடுத்து எல் அப்படின்னா ஒரு பயிர் வகை, அப்படி தான் எல், நம்ம வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு எல் முட்டையில சாப்பிட்ருப்பீங்க தொண்டர் கிட்ஸு. ஸோ அவங்களுக்கான அந்த இது குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எல் பயிர் வகை. இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் அல்லது வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது ஓகேவா.
தாள் அப்படின்னா பாதத்தை குறிக்கக்கூடியது. இந்த தாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாக்கு அப்படின்னு குறிக்கக்கூடியது. தாள் ஆட்டு, தாள் கூட்டல் ஆட்டு, நாவியாசத்து படக்கூடிய ஆட்டுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தாள் அப்படின்னா எனது மீனிங் என்னது, நாக்கு. அடுத்து கொல்லி அப்படின்னா நெருப்பு, கொல்லி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நெருப்பு குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கொல்லி. இந்த கொல்லின்னு பார்த்திங்கன்னா ஒரு மலை, கொல்லி மலை குறிக்கக்கூடியது. அடுத்து நீளம் அப்படின்னா நெடுமையாக, அதாவது நீண்ட ஒரு இது அப்படின்னு நீளம்னு சொல்லுவாங்க. இந்த நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நிறம் அப்படிலாம். ஸோ ப்ளூ கலர் குறிக்கக்கூடியது இந்த நீளம். அடுத்து பார்த்தீங்கன்னா பில் அப்படின்னா விடுதல், ஓகேவா. இந்த பில்லுக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருவி, அப்படிதான் பில் நம்பவும் இருக்கக்கூடிய ஒரு கருவி. அடுத்து கோல் அப்படின்னா கிரகத்தை குறிக்கக்கூடியது, எட்டு கோள்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகத்தை குறிக்கக்கூடியது இந்த கோல். இந்த கோல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான கொம்பு, அதாவது கம்பை குறிக்கக்கூடியது. அடுத்து நாள் அப்படின்னா நான்கு, இந்த நாளுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா தினம். அடுத்து மால் அப்படின்னா திருமால், இந்த மாலுக்கு பார்த்தீங்கன்னா இரத்தல், மான்று பூன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, இரத்தல் குறிக்கக்கூடியது. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு லகரத்துக்கானது முடிஞ்சு வச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு இல்லையா. ஸோ இந்த சிறப்பு லகரத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. வீடியோஸ்க்கு படமே கடைசி வரைக்கும் பாருங்கள். குரூப் ஃபோர் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு வீடியோ மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு வந்து பேட்டர் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள், நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஓகேவா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 28 குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் குரூப் டூ அண்ட் குரூப் டூ, சாரி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது சேம் தானா. ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள அந்த தரம் தான் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கும் யூஸ் பண்ணுறாங்க, குரூப் ஃபோருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து என்னது, இதுவே நீங்கள் குரூப் டூக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் ஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் தான் வெரி ஆகும். ஜிஎஸ்மே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெரி ஆகாது. ஏன்னா போன டைம் நீங்கள் குரூப் டூ கம்பேர் பண்ணும்போது குரூப் ஃபோருங்கிறது பார்த்திங்கன்னா டஃபாக இருந்தது. ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டஃபான கொஸ்டின் எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ வாங்க அந்த மூணு லகரத்துக்கான அந்த இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த லகரம் அழகு அப்படின்னா பறவையினுடைய மூக்கு. இந்த அழகுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெண் பறவை. இந்த அழகுக்கு மீனிங் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வனப்பு. அழகுனா என்னது, அழகான ஒரு பொருள், வனப்பு அப்படிங்கிற மீனிங்கில் குறிக்கக்கூடியது. அடுத்து அலி அப்படின்னா பேடி அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. இந்த அலிக்கு மீனிங் பார்த்திங்கன்னா கொடு, அலினா என்னது கொடுக்கணும் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியது. இந்த அலிக்கு பார்த்திங்கன்னா கெடு, கெடுன்னு என்னது கெடுத்துடணும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இந்த அலைக்கு பார்த்திங்கன்னா நீர் அலை, கடலில் வரக்கூடிய அலை. இந்த அலைக்கு பார்த்திங்கன்னா புற்று என்று மீனிங்கு. இந்த அலைக்கு பார்த்திங்க அப்படின்னா கூப்பிடு, அலை ஆலை கிடையாது, அலை என்னது கூப்பிடுவாங்க, கூப்பிடு அவனை அழைக்கணுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது. அடுத்து ஆள் அப்படின்னா ஆலமரத்தை குறிக்கக்கூடியது. இந்த ஆள் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன், அங்கே ஒரு ஆள் நிற்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது. அடுத்து ஆள் அப்படின்னா மூழ்கு அல்லது அமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் அமுக்கின்னு ஒரு பாடல் வரும், அது வந்து என்னது இந்த ஆள் குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இலை அப்படின்னா தலையை குறிக்கக்கூடியது. இந்த இலைக்கு பார்த்திங்கன்னா மெலிந்துப்போ, இந்த இலைக்கு பார்த்திங்கன்னா நூல் இலை. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு லகரங்களே, அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது நம்ம மேலே பார்த்தாச்சு, ஓகே, அந்த ரெண்டு லகரம் பார்த்தாச்சு. இந்த மூணாவது வரக்கூடிய சிறப்பு லகரத்தை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து உழவு அப்படின்னா என்னது நட அப்படிங்கிற மீனிங்கு. உழவு அப்படின்னா ஒற்றன், நம்ம ஒற்றன் சொல்லுவாங்க, நல்ல மன்னர்கள் பார்த்திங்கன்னா ஒற்றர்கள் வச்சுருப்பாங்க, அந்த ஒற்றரை குறிக்கக்கூடியது. இந்த உழவு பார்த்திங்க அப்படின்னா தொழிலை குறிக்கக்கூடிய, உழவு தொழிலை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி அப்படின்னா என்னது ஓசை, சவுண்டு குறிக்கக்கூடியது. இந்த ஒளி பார்த்திங்கன்னா லைட், வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. இந்த ஒளி பார்த்திங்கன்னா நீக்கு அப்படின்னு மீனிங் வரும், ஒளிந்து போ அப்படிமா சொல்லுவாங்களே அது. அடுத்து உலை பார்த்திங்க அப்படின்னா கொல்லர் உலை அப்படின்னு வரும். இந்த உலைக்கு பார்த்திங்க அப்படின்னா பிணறி மயிர், அதாவது தலையில் உள்ள முடியை குறிக்கக்கூடியது. இந்த உலை பார்த்திங்க அப்படின்னா பயிர் தொழில். அடுத்து கலை அப்படின்னா ஓவியம், ஆடை, கல்வி, இந்த மாதிரி மீனிங்கில் வரக்கூடியது. இந்த கலை குறிக்கக்கூடியது. இந்த கலையை பார்த்திங்க அப்படின்னா நீக்கு, அழகு, பயிரில் முளைக்கக்கூடிய கலையை குறிக்கக்கூடியது இந்த கலை. இந்த கலை பார்த்திங்க அப்படின்னா மூங்கில். அடுத்து களி அப்படின்னா துன்பம். இந்த களினா மகிழ்ச்சி. இந்த களிக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா மிகுதி அல்லது நீக்கு அப்படிங்கிற ரெண்டு மீனிங்கில் வரக்கூடியது. அடுத்து கிளி அப்படின்னா பயம். இந்த கிளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகையான பறவை. இந்த கிளிக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளித்தில், அதாவது துணியை பேப்பரை கிழிப்பாங்களே அந்த மாதிரி கிளித்தில் வரக்கூடியது. அடுத்து சூல் அப்படின்னா கற்பம் அப்படிங்கிற குறிக்கக்கூடியது. சூல் அப்படின்னா சபதம், சூல் அப்படின்னா திட்டமிடு, ஓகே, மூணுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து தாள் அப்படின்னா நாக்கு அல்லது தாளாட்டு. அடுத்து தாள் அப்படின்னா பாதம். இந்த தாளுக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா பனி, அதாவது பனின்னு என்னது தாழ்ந்து போ, அதாவது பணிவாக நடக்க வேண்டும், அந்த மீனிங் வரக்கூடிய பனி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வலி அப்படின்னா வலிமை, உடல் வலி ரெண்டுமே குறிக்கக்கூடியது. அடுத்து வலி அப்படின்னா காற்று. அடுத்து வலி அப்படின்னா என்னது பாதையை குறிக்கக்கூடியது. சிறப்பு லகரம் வந்து என்னது பாதை. அடுத்து பாலை அப்படின்னா ஒரு திணையை குறிக்கக்கூடியது, அப்படின்னா நம்ம உள்ளே, சாரி,
குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் வரும் இல்லையா, அந்த வரக்கூடிய திணையை குறிக்கக்கூடியது. இந்த பாலை பார்த்திங்க அப்படின்னா தென்னம்பாலை, நம்ம தென்னமரத்தில் வரக்கூடிய தென்னம்பாலை குறிக்கக்கூடியது. அடுத்து இந்த பாலைக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா துன்புருவோர், அதாவது துன்புருவோர்னு மீனிங். அடுத்து ஆலை அப்படின்னா மலை துளியை குறிக்கக்கூடியது. இந்த ஆலைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கம், இந்த ஆலைக்கு பார்த்திங்கன்னா கடல் அல்லது கடல் மோதிரம் அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. சாரி, கடல் அல்லது மோதிரம். அடுத்து நாளி முத்து, ஓகேவா, நாளி அப்படின்னா முத்து. இந்த நாளைக்கு பார்த்திங்கன்னா நாய், இந்த நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளிகை, ஒரு நாளைக்கு குறிக்கக்கூடியது. அடுத்து வாளி அப்படின்னா மன்னன், வாளி அப்படின்னா அம்பு. இந்த வாளிக்கு மீனிங் பார்த்திங்கன்னா வாழ்க. அடுத்து இந்த வாழ்க பார்த்திங்க அப்படின்னா விளங்கக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த வாழ்க பார்த்திங்கன்னா அறம் அல்லது ஒரு கருவி. இந்த வாழ்க பார்த்திங்கன்னா வாழ்தல் அப்படிங்கிற மீனிங் குறிக்கக்கூடியது. அடுத்து இந்த வாழைக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா இளம்பன், இந்த வாழைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகையான மீன், இந்த வாழைக்கு பார்த்திங்க அப்படின்னா செடி, ஓகே, வாழை செடி, வாழை மரம். அடுத்து மூளை அப்படின்னா கோடியில் சந்து, மூளை அந்த மூளையில் இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த மூளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண்டை ஓட்டினுடைய மூளை, மனித மூளையை குறிக்கக்கூடியது. இந்த மூளை பார்த்திங்க அப்படின்னா துடுப்பு, நம்ம கப்பலை செலுத்து, சாரி, ஓடம், இந்த மாதிரி சின்ன வகையான இதை செலுத்துவதற்கான ஒரு துடுப்பை பயன்படக்கூடியது இந்த மூளை குறிக்கக்கூடியது. அடுத்து தலை அப்படின்னா நம்மளுடைய உறுப்பு, ஒரு உறுப்பு. இந்த தலைக்கு பார்த்திங்க அப்படின்னா கட்டு, விலங்கு, அடிமை, தலை குறிக்கக்கூடியது என்னது தலைன்னு சொல்லுவாங்க, இந்த தலை. அடுத்து சிறப்பிலகர் தலை பார்த்திங்க அப்படின்னா இலை. அடுத்து குளவி அப்படின்னா ஒரு, அதாவது குளவின்னு என்னது கொஞ்சி அல்லது குளவின்னு சொல்லுவாங்க. இந்த குளவிக்கு மீனிங் பார்த்திங்கன்னா வண்டு, ஒரு வகையான பூச்சி குறிக்கக்கூடியது. இந்த குளவின் என்னது குழந்தையை குறிக்கக்கூடியது. அடுத்து தாலி அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கு, மாங்கல்யம். இந்த தாலிக்கு பார்த்திங்க அப்படின்னா பனை, கொடி, மருந்து செடி வகை. இது பார்த்திங்கன்னா இந்த தாலி, சிறப்பு இலகிற தாலிக்கு பார்த்திங்கன்னா தாழ்ந்த அகன்ற குதிர். அடுத்து பொலி அப்படின்னா விலங்கு அல்லது அழகுன்னு குறிக்கக்கூடியது. இந்த பொலிக்கு பார்த்திங்கன்னா கொத்து, இந்த பொலிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஊற்று. அடுத்து விலா எலும்பு, இந்த விழாக்கு மீனிங் பார்த்திங்கன்னா மரவகை. இந்த விழா பார்த்திங்கன்னா திருவிழா அல்லது பண்டிகை குறிக்கக்கூடியது. அடுத்து விலை, விற்க அல்லது மதிப்பு அல்லது கிரயத்தொகை குறிக்கக்கூடியது. இந்த விலைக்கு பார்த்திங்கன்னா விளைவு அல்லது அனுபவம். இந்த விலைக்கு மீனிங் பார்த்திங்கன்னா விருப்பம் அல்லது விரும்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வேளம், ஒரு வகையான மரம். வேளம் இந்த வேளத்துக்கு மீனிங் பார்த்திங்கன்னா சிறைகளம். இந்த வேளத்துக்கு பார்த்திங்கன்னா யானை அல்லது ஆணை. அடுத்து களம் அப்படின்னா என்னது அளவு. இந்த களத்துக்கு பார்த்திங்கன்னா போர் நடக்கும் இருக்கக்கூடியது. சிறப்புல காலத்தில் அந்த களம் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது, ஒரு வார்த்தையே கிடையாதுலாம் கொடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா கல் அப்படின்னா செங்கலை குறிக்கக்கூடியது. இந்த கல் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மது அல்ல, அதாவது பணங்கல் தென்னங்களை குறிக்கக்கூடியது. அடுத்து காளை அப்படின்னா பொழுது. இந்த காளைக்கு பார்த்திங்கன்னா எருது. குளம்னா ஒரு சாதி இனம் பார்க்கக்கூடியது. இந்த குளம்னா நீர்நிலை குட்டை குறிக்கக்கூடியது. கொல்னால் கொன்று விடு, கொல்னால் தெரு. இல்லை மேலே பார்த்து முடிக்கணும், ஓகேவா. இந்த கோல் அப்படின்னா கம்பு தான் வரும், ஓகேங்களா. இந்த கொல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களை குறிக்கக்கூடியது, மேலே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து தலலைனா, சாரி, தவளைனா பாத்திரம், தவளை பாத்திரம், தவளை பானைன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் உண்டு தவளை பானை. இது பார்த்திங்கன்னா ஒரு உயிரினத்தை குறிக்கக்கூடியது, தவளை, இருவாழ்வு. புல் அப்படின்னா ஒரு வகையான பயிர் வகை. இந்த புல்லுக்கு பார்த்திங்கன்னா பறவை குறிக்கக்கூடியது. அடுத்து வேல் அப்படின்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல். இந்த வேலுக்கு பார்த்திங்கன்னா வேள்வி யாகம் அப்படின்னு வரும். வெள்ளம் அப்படின்னா ஒரு வகையான இனிப்பு. அந்த வெள்ளத்துக்கு மீனிங் பார்த்திங்கன்னா நீர், அப்படிதான் ஃப்ளட்டு. அடுத்து வேலை அப்படின்னா பனி. இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகையான பொழுது, மூன்று வேளை மறந்து சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் அது. அடுத்து அகலம் அப்படின்னா விரிவு, அப்படின்னா நம்ம விரிந்திருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அகலம்னு சொல்லுவாங்க. இந்த அகலத்துக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா தாலி அல்லது குதிர். அடுத்து நாள் அப்படின்னா நான்கு, மேலே பார்த்தாச்சு. இந்த நாள்னா எனது கிழமை குறிக்கக்கூடியது, அதாவது தினத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து நீளம் அப்படின்னா நிறம். இந்த நீளத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அளவு, நெடு, நீட்டம், இந்த மீனிங் வரக்கூடியது. அடுத்து எலும்பு அப்படின்னா எண்பு விழா. அதில் இந்த லகரம் கிடையாது, சிறப்பு லகரம் மட்டும் இருக்குது. இந்த எலும்புக்கு பார்த்திங்கன்னா எழுந்திரு அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியது. அடுத்து குலை அப்படின்னா பாக்கு குலை, நம்ம பாக்கு சாப்பிட்டீங்களா களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, அது இந்த பாக்கு குறிக்கக்கூடியது. இந்த குலை பார்த்திங்க அப்படின்னா குலைத்தல் அல்லது களைத்தல் அப்படின்னு மீனிங் வரும். அடுத்து வலு அப்படின்னா என்னது வலிமை குறிக்கக்கூடியது. இந்த வலுக்கு பார்த்திங்கன்னா பிழை, வலு, வலுவை மதின்னு படிச்சிருப்பீங்க அப்படின்னா நான் ஸோ பிழையுடன் எழுதுவது பார்த்திங்கன்னா வலு, பிழை இல்லாமல் எழுதுவது வலுவை மதின்னு சொல்லுவாங்க அது. அடுத்து பால் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், உணவு குறிக்கக்கூடியது. இந்த பாலுக்கு பார்த்திங்கன்னா வறிய இடம், ஏழை எளிய இடம், வீணாகி போனது அப்படிங்கிற மாதிரி வரும். பால் பாலாக போயிடுச்சு, என் வாழ்க்கை பாலாக போயிடுச்சுனா வீணாகி போயிட்டு அப்படிங்கிற மீனிங்கில் வரக்கூடியது. அடுத்து குழி அப்படின்னா என்னது மூழ்கு. இந்த குழிக்கு மீனிங் பார்த்திங்க அப்படின்னா ஆழம் அல்லது பள்ளம்.
அடுத்து சுழி அப்படின்னா முகம் சுழித்தல் அப்படின்னா முகத்தை சுழிச்சுப்பாங்களே அந்த சுழி வரக்கூடியது. இந்த சுழிக்கு பார்த்திங்க அப்படின்னா வலை சுழிச்சு விடுவோம் சொல்லுவாங்களா. ஸோ வி போட்டிருக்கோம், நம்ம வி வரும் சுழிச்சு விடுந்த வி இருக்கும் அதான் எனது சுழி அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம பூஜ்ஜியம் அப்படிங்கிறதும் வரும் இந்த சுழிக்கு. அடுத்து கிளவி அப்படின்னா சொல் அப்படின்னா ரெட்டை கிளவி அப்படின்னு எனது ரெண்டு முறை அடிக்கக்கூடிய சொல். அடுத்து இந்த கிளவிக்கு பார்த்திங்கன்னா மூதாட்டி நம்ம பாட்டி குறிக்கக்கூடியது. அடுத்து விழி அப்படின்னா அலை அதாவது கூப்பிடு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இந்த விழி பார்த்திங்கன்னா கண்ணை திற. அடுத்து தோழன் அப்படின்னா தோலை உடையவன், தோழன் அப்படின்னா நண்பன் ஓகேவா. அடுத்து ஸோ இதோட முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ இது பகுதி ரெண்டு அதாவது எனது ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிதல் அப்படிங்கிற வரும். ஸோ நம்ம மேலே ஒரு பகுதி போட்டிருக்கோம், ஆல்ரெடி செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பகுதி போட்டிருக்கிறோம். இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் டூக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து சேம் தான், நீங்கள் அதனால் பயப்படாமல் என்னது இந்த தமிழை நீங்கள் படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வகுப்பு வந்து பத்தாம் வகுப்பு உள்ள தமிழ் தான் ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ்க்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு முடிஞ்சளவு கொடுக்க பார்க்குறேன் ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா. ஸோ தமிழ் டெஸ்ட் பேஜ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு சேர்த்து 100 ரூபாய் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பொது அறிவு இந்த எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 ரூபாய் கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா. ஸோ காண்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குறுகிய காலம் தான் இருக்குது, விரைந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய குரூப் 4 கனவையோ அல்லது குரூப் 2 கனவையோ வெற்றியாக்கி உங்களுடைய கவர்மெண்ட் வேலையை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.